ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. எப்பயுமே ஒரு லைட்டாக டவுட் இருந்துகிட்டே இருக்கும், இந்த படம் என்னென்னு தெரில, பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. ஃபன் ரைட் தான் ட்ரெய்லரில், ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சோ அது அப்படியே படத்தில் இருக்குது. எத்தனை டைம்ஸ் பார்த்தாலும் எனக்கு திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கேன், எங்கேயுமே போர் அடிக்கலை, எங்கேயுமே சலிப் தட்டல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரதீப் வந்து ஹைலி டேலண்டட் டிரெக்டர், எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி சொல்ல. ஸோ நிறைய இந்த ஃப்ளட்டு வச்சு ஒரு கிளைமேக்ஸ் வந்து இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு, நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வாட்டரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நிறைய பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ அதுக்கு பட்ஜெட்லேருந்து எல்லாமே வந்து ப்ரொடியூசர் வந்து எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நான் பண்ண படத்துலேயே பெஸ்ட்டு ப்ரொடியூசர் பெஸ்ட்டு டைரக்ஷன் டீம் அப்படின்னா அது இந்த படம் தான். ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் இல்லைன்னா நாங்கள் கிளைமேக்ஸ் சீனை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருந்துருக்க முடியாது. அப்புறம் டிரெக்டர் மட்டும் இல்லை, அவருடைய டீம் அசிஸ்டண்ட் ஏடிஸ் அவங்களாம் தே ஆர் தி பெஸ்ட். நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணதில் இவங்க தான் பெஸ்ட்டு டீமு. இந்த திரைப்படம் நம்ம கே எஸ் ரவிக்குமார், நான் இதெல்லாம் வந்து 90s இருந்த ஒரு குரூப் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வரதை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கேட்கும்போது அது ஃபுல்லாக இந்த படம் ஏன்னா டைட்டில் அப்போ பேர் வைக்கலை, இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது தெரிஞ்சது நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்ன்ற ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொடுத்த கேரக்டர்ஸும் நம்ம கே எஸ் ரவிக்குமாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு டஃப் என்னடா அந்த காலத்தில் இருக்கிற ஒரு 90s இருக்கிற பீரியடில் எப்படி பண்ணணுன்றத, அது அப்படியே கொஞ்சம் தங்கு தடை இல்லாமல் கரெக்டாக எங்களுடைய போர்ஷன்ஸ் நிறைய பண்ணோம். அதனுடைய வெற்றியை இப்போவே எனக்கு டைரக்டரு ப்ரொடியூசர் எல்லாம் சொன்னாங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஜெயம் ரவி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ணலாம், அவருக்குன்னு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரெவன்யூ இருந்துகிட்டே இருக்கும். அவர் படம் நான் ரெண்டு மூணு படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண முடியாமல் போச்சு. கடைசியாக இருந்த அடங்கம்பரு வரைக்குமே நான் ட்ரை பண்ண படம், எனக்கு சரியான டேர்மில் அது எனக்கு அமையலை. இந்த கோமாளி படம் அதுவும் ஐஸ்வரி கணேஷ் சார் மூலியமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஹாப்பி. பிரதீப் பற்றி சொல்லணும்னா அவன் ஆக்சுவலாக ஒரு சரியான டைரக்டர், ஆனால் அதை விட பயங்கரமான ஆக்டர் அவன். அதனால் ஒரு சீன் எடுக்கும்போது நம்ம ஒன்று பண்ணோம்னா அப்படியே மானிட்டரை பார்த்துக்கிட்டே இருப்பான், ஒரு மாதிரி பதறும், ஆஹா இது உனக்கு பிடிக்கிற போல இருக்குது, மறுபடியும் ரீட்டே கேட்பானோ. இது எனக்கு மட்டும் இல்லை, ஜெயம் ரவி அண்ணாவும் அதே மாதிரி பதறுவார், யோகி பாபு அவன் மானிட்டர் பார்க்குறானடா ஐயோ ரீட்டேக்கடா அப்படியே இப்படி தான் போயிட்டுருக்கோம். வந்துட்டு அடுத்து இவன் ஒரு கரெக்ஷன் சொல்கிறதே அவனே நடித்து காட்டுவான், அதை பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ரவி சார், இட் வாஸ் கிரேட் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. யூ ஹீ நெவர் மேட் மீ ஃபீல் லைக் அ நியூ கமர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். Whenever I needed anything, he was there at in the set to not make me feel bad. Kajal, you've done like 50 movies plus. It's a very, very big pressure on my shoulders to have worked with you, and everybody keeps asking, did you guys fight on set, what were you guys like? But I have to say, she's a wonderful person. Chinna poya illa vandu ADA work pannala, அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஜஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே பார்க்காம ரவி சார் வந்து கதை கேட்டார், கதை கேட்டுட்டு கதை மட்டும் பிடிச்சதுனால ஓகேன்னு சொன்ன ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை தாண்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த கதை சொல்லி முடித்த உடனே ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர் வந்து இருக்குது, ஒரு 20 kg குறைச்சா தான் வந்து அந்த கேரக்டர் கண்டிப்பாக ரவி சார் ப்ளே பண்ண முடியும். ஆனால் அதை கேட்குறதுக்கான தைரியம் இல்லை, ஏன்னா ஒரு 1 வருஷம் கால் ஷீட் வந்து கொடுத்தா தான் அது வந்து நடக்கும். ஸோ நான் கேட்கவே இல்லை, எதுக்கு கொடுத்த வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் அதை கேட்கவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு நான் இந்த கேரக்டரை பண்ணிடுறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சார் வந்தார். சார் அது 2 மாதம்தான் இருக்குது ஷூட்டிங்கு, 20 kg குறைக்கணுமே சார், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு யூஸ் பண்ண, இல்லை சார் ஆர்ம்ஸ்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது சார், அடங்க மதிப்பு தான் நடிச்சிங்க, இது வந்து சான்ஸே இல்லையா சார், பிரதீப் நான் வந்து பண்ணுறேன் பிரதீப், நீ எதுக்கு வந்து அதெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொன்னார். 15 kg 2 மாதத்தில் குறைச்சிட்டாரு. கோமாளி படம் இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் இங்கே பார்த்துருப்பேன் நினைக்கிற டேரக்டர் எடிட்டர் தவிர மீதி எல்லாரும் பார்க்கல. ஸோ இட் வில் பி அ ஃபன் ஃபில் ரைட், டீம் மஸ் அமேசிங், எல்லாருமே செம ஜாலியாக இருப்பாங்க. ஸோ நல்லா வந்திருக்கு. யூ ஆல் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ். இந்த படத்தோட ப்ரொடியூசர் கணேஷ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பின் அன் அமேசிங் ஜேர்னி ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம், அண்ட் யூ ஹவ் டேக்கன் சச் பிரில்லியன்ட் கேர் of every tiny detail and of all of us. We have absolutely nothing to worry about when the production value is so fabulous. My director, Pradeep,
I've always told you that I truly believe in script and content, and I've always had tremendous faith in your ability to deliver. But trust me, I am so amazed and I am so happy to have worked with you, because you've just proven something else. And truly, from the bottom of my heart, I wish that you go places and this film does really, really well for you. The entire cast, Yogi Babu sir, Samyukta, wonderful working with all of you. Samyukta is a wonderful girl, and all the very best to you. The technicians, Richard sir, everyone, Ashwin, all the ADs, everyone who supported this film, Hip Hop Tamil, of course. Wonderful working with all of y'all, and honestly, I think the output speaks for itself. I'm sure the audience is going to love the film. Komali padam vandu unmaiye Wales Film International la oru periya padam. First adu vandu oru chinna padama da Pradeep vandu sonnaru. Appuram adu poga 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 adu vandu romba periya padama aayiduchu. எங்கே இருந்தோம் சார் சொன்னார், எங்கே போயிட்டுருக்கோம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றது தான். இதை ஒரு 10 வருஷம் கழித்து இந்த படம் எடுக்கவே முடியாது, ஏன்னா எங்கேயோ போயிருப்போம் நம்ம. இப்போ தான் அது கரெக்டான ஒரு 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 டைமாக எனக்கு படுது. ஏன்னா இதை வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம சில பேர் பல பேர் இங்கே வந்து நம்ம 90s பார்த்துருக்கோம், 2000 பார்த்துருக்கோம், நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நடுவில் இருக்கிறோம் நம்ம, இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோன்றது தெரியல. ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன் இல்லையா, எப்போ உங்ககிட்ட பேசின மாதிரி வந்து 20 வருஷம் முன்னாடி தண்ணியை விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் சிரிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து அது உண்மையாக நடந்துகிட்ருக்குது. பல கம்பெனிகள் வந்து தண்ணியை விற்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்போல்லாம் நாங்கள்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்து டேப் வாட்டர் ஃபுட்பால்லாம் விளாண்டு டேப் வாட்டர் எங்கே வேணால் தண்ணி குடிக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், எதுவுமே பிரச்சனையே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எங்கே போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. டெக்னாலஜி பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்துடுச்சு, லைஃப் ஸ்டைல்லையே பயங்கரமான வேரியேஷன்ஸ் வந்துடுச்சு. அதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு படம், அதுதான் நான் தேவைன்னு சொல்கிறேன். மனிதம்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக படத்தில் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி, நீங்கள் பார்த்த ஃபன் ட்ரெய்லர் எல்லாத்தையும் தாண்டி, அடுத்த சாட்டை படத்தில் ஆதின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சாட்டை எப்படி எல்லாருக்கும் ஒரு புதுமையான ஒரு படமாகவும் கரெக்டாக எப்படி இருக்கணுன்றதுக்கான படமாக இருந்ததோ, அந்த மாதிரி இந்த படமும் காலேஜில் இருக்கிற பசங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு எப்படி பாடம் நடத்தணும், எப்படி படிக்கணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கும்போது சினிமான்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம். ஒரு 2.5 மணி நேரம் பார்த்துட்டு வெளியில் சினிமா என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தான், பட் தென் இந்த ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ உழைப்பு தேவைப்படுது அப்படின்றத எல்லாரும் மனதார உணரணும்ட்டு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நான் சாட்டை அடுத்த சாட்டை ஏன் அவசியப்படுகிறது அப்படின்னும்போது, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கல்வி சார்ந்தும் இந்த மாணவர்கள் சார்ந்தும் வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அப்போது இந்த கல்வியையும் இந்த பள்ளியையும் யார் பேசப்படணும், யாராவது ஒருத்தர் பேசிதான் ஆகணும். அந்த வகையில் வந்து இந்த எடுத்துருக்க இந்த டீமுக்கு வந்து நான் நிச்சயமாக அந்த இடத்துல பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். யாராவது ஒருத்தர் இதை பேசினா தான் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய 20 ஆசிரியர்களும் சமுத்திரக்கணியாக ஆகிட முடியுமானா? முடியாது. 20 பேரும் சமுத்திரக்கணியாக ஆகிட்டால் அது பள்ளியாக இருக்காது, வேறு எதாக தான் இருக்கும். ஸோ யாராவது ஒரு பள்ளிக்கு ஒருத்தராவது சமுத்திரக்கணியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். அது இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் கல்வியிலும் பள்ளியிலும் மாற்றங்கள் வரும். அடுத்த சாட்டை நிச்சயமாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சென்சபிள் ஸ்டோரி நாலேஜ் உள்ள ஒரு ஃப்ரெண்டு பிரபு. அதனால் இந்த படம் நிச்சயமாக அவருக்கு வந்து எல்லா வெற்றிகளையும் தரணும். அதுக்கு உறுதுணையாக கூட வந்து நண்பனா சகோதரனாக நானும் கூட இருப்பேன்.
மொத்தத்தில் இந்த டீம் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வகுப்பறையில் அவருக்கு நான் பேராசிரியராக இருக்கலாம். என்னைக்கு கேட்டு வெளியே வந்தாச்சோ டே சமுத்திரக்கணி தான் நான் கூப்பிடுவேன். இன்றைக்கும் அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படி தான் கூப்பிடுவான். ஒரு முற்போக்கான சிந்தனை அவருடைய வாழ்விலும் இருந்திருக்கிறது என்பது 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் கண்ட பேராசிரியர் என்பதை சொல்லி இந்த குழுவின் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை மிக கவர்ந்த சில வசனங்கள் அதில் இருந்தது. அதான் சுவர் இல்லாத வகுப்பறை. நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. மற்றும் ஒன்று வந்து பேராசிரியர் ஆசிரியர்கள் வந்து தினமும் மாணவருடைய மனதை படிக்க வேண்டும். புஸ்தகத்தை மட்டும் ஆசிரியர்கள் படிக்கக்கூடாது, தினமும் அங்கே வந்து நிற்கக்கூடிய படிக்க வரக்கூடிய மாணவருடைய மனதையும் படித்து வகுப்புகளை நடத்தி சென்றால் அவர்களுக்கு நாங்கள் என்றுமே ஒரு கனவு நாயகியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பாலச்சந்திர சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவோ அறிமுகங்களை கொடுத்தாரு, அவங்களுக்கு நிறையா பேர் புகழ் செல்வம் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் சமுத்திரக்கணிக்கு மட்டும்தான் தன்னுடைய நிழலை கொடுத்துட்டு போயிருக்கார். அது மோகன். அந்த மோகனை அவர் நிழலை கொண்டு தான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க கையை பிடிச்சி நீ பார்த்துக்கிட்டான்னு கொடுத்துட்டு போயிட்டார். தம்பி அந்த நிழலை நிஜமாக பார்த்துக்கிறான். நிழல் நிஜமாகிறது, அது வேணும். கேபி சார் டைட்டில் தான். அதுக்கெல்லாம் ஒரு மனசும் அந்த ஒரு குரு பக்தி வேணும். அந்த குரு பக்தி என்னன்றதை செயலில் காட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக சமுத்திரக்கணி தான். வகுப்பறை கல்வி என்பது ஒரு வயிற்றுக்கான கல்வி, பிழைப்பு கல்வி. வகுப்பறையை கடந்து கற்கும் கல்வி கல்வியே உங்கள் வாழ்க்கைக்கான கல்வி. ஒரு கல்வியில் வாழலாம், மறுகல்வியில் வளரலாம். அதுதான் அந்த படம் பேசுது. வகுப்பறை என்பது மாணவர்களுக்கானது, ஆசிரியர்களுக்கானது தான் கேள்வி. கடவுள் சத்தியமாக வகுப்பறை என்பது மாணவர்களுக்கானது, ஆசிரியர்களுக்கானது அல்ல. இதில் இந்த படம் முழுக்க இது பேசக்கூடிய நிகழ்வுகள் சமகாலத்தில் நடக்கக்கூடிய சமூக சிக்கல்களை, அதுக்கு ஒரு முரட்டு தைரியம் வேணும், அது கணிக்கு கூடுதலாக இருக்க போட்டிருக்கு. சமகாலத்தில் நடக்கக்கூடிய சமூக சிக்கல்களை அதை அப்பட்டமாக ஒளிமறைவு இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக படம் பிடிச்சி காமிக்கிறதுக்கு உள்ள ஒரு எரிமலை ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். வாழ்க்கையில் அடையிறதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், லட்சியம் இருக்கணும். அவர் ஒரு குறிக்கோளையும் லட்சியத்தையும் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் அவருக்குள்ளேன்னு வருது. ஏன்னா அடிப்படையில் கல்வியின் நோக்கம் என்பது ஒருவர் சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்கிறார். சமூகத்தை நோக்கியும் சமுதாயத்தை நோக்கியும் திருப்பாத கல்வி கற்றால் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்கிறாள் அம்மா தெரசா. கற்றல், படித்தல், வாசித்தல், ஒப்பித்தல், எழுதி பார்த்தல், மனப்பாடம் செய்தல், மதிப்பெண் பெறுதல், இதுதான் கல்வி என்று நீங்கள் நினைத்தால் ஒரு உயிரற்ற கரடி பூமியை கையில் வைத்து கொண்டு அதற்கு உயிர் இருப்பதாக எண்ணிக்கொள்வது எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளோ முட்டாள்தனம் அது. அப்படி ஒரு வகுப்பறையை கடந்த கற்கும் கல்வியை அடுத்த சாட்டையில் அழகாக நேர்த்தியாக இவர் படமாக்கி இருக்கிறார். அந்த படம் சொல்கிற செய்தி வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்லூரியை பற்றி, ஒரு ப்ரொஃபஸர் எவ்வளோ ஒழுக்கமான இருக்க வேண்டும், அந்த ப்ரொஃபஸருடைய அந்த ஒழுக்கம் எப்படி மாணவர்களை சென்றடையும் அப்படின்றது முன்னோடியாக அதில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஒரு ப்ரொஃபஸரோட ஒழுக்கம் மட்டுமல்ல, அந்த ஒரு ப்ரொஃபஸருடைய அவருடைய இம்பேக்ட் எப்படி மாணவர்களை தூக்கி நிறுத்துன்பதை அப்படி வெளிப்படுத்தின ஒரு படம் தான் சாட்டையும், இப்போ இந்த அடுத்த சாட்டையும். தம்பிராமன் சார், நான் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரு அடுத்த நாள் அவர் கொஞ்சம் மனவேதனையில் மன உடஞ்சி போய் இருக்கிற ஒரு சீனுக்காக அந்த அடுத்த நாள் நடிக்கணும். ஸோ அவர் காலையிலே எழுந்திரிச்சு வர்றாரு, என்னடா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க. இல்லை தம்பி, எனக்கு இந்த சீன் நடிக்கிறதுக்காக நான் ஒரு 2 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேன், அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறேன், தூக்கம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் கண் இருக்கணும். ஸோ என்ன டெடிக்கேட்டட் பாருங்கள். அன்பழகன் சார் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பார். நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்பார். அது யார்கிட்டையாக இருந்தாலும்
இல்லைங்க இன்னொரு டேக் அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப மரியாதையாக அந்த மாதிரி கேட்பார். இந்த மாதிரி டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. அண்டு அவர் வந்து பண்ணுற படம் எல்லாமே ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் உள்ள படமாக வந்து கொடுக்கணும். அண்ட் தம்பிராமையா சார், தம்பிராமையா சார் வந்து ஒரு ஸ்பாட்டில் இருந்தார்னா அங்கே வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அண்ட் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் பேசினா நமக்கு நிறைய தெரியாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாரு. எனக்கு வந்து ஃப்ரெஷ் சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ரொம்ப பிடிக்கும். இதில் அது மாதிரி நிறைய ஆடிஷன் மாதிரி ட்ரை பண்ணோம். அதில் எனக்கு ரொம்ப ஒரு டீமாக செட் ஆச்சு இதில். அப்புறம் காஞ்சி பி ராஜேஸ்வரி மேம், அவங்க வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலாக. அவங்க வந்து மேடையில் வந்து இந்த மாதிரி ஒரு சமூக மாற்றத்துக்காண்டி பாடுறவங்க. வேகாத பயிலுன்னு ஒரு சாங்கு. ஸோ எனக்கு அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஒரு பையன். ஸோ அவங்க அவரும் ஒரு சமூக மாற்றத்துக்காண்டி போகிற ஒரு ஆள் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு இதை வந்து நானும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க இந்த படத்தில் பாடிருக்கிறது இந்த கதையை சொல்லுகிற பொழுது சொல்லியாச்சு, தம்பி சனத்திற்கனி ஒத்துக்கிறிச்சு சாட்டை கிளம்பலாம். அந்த கண்டென்ட்டை யார் பிடிக்கிறது? புள்ளி வச்சான் தம்பி. உள்ளுக்குள்ளே மனசில் இருக்கிறதா சிந்தனைகள் வரும், சிந்தனைகள் வரதான் எழுத்தில், எழுத்தில் இருப்பதான் பேச்சு வரன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் ஒன்று கொண்டு செயின் லிங்க் தான். அவருடைய மனசு, அன்பழகனுடைய மனது, அவன் அந்த சாட்டை கொடுத்தான். கொடுக்குற பொழுது என்னிடம் கதை சொல்லுகிற பொழுது, ஆஹா, இது புரட்சித் தலைவர் MGR அவர்கள் பண்ண வேண்டிய கதாபாத்திரமே, இது எப்படி சமுத்திரக்கண்ணியில் ஓடுத்தாங்கம்மா, அல்லது அரசியல் வந்துட்டாரா தெரியல, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பண்ண வேண்டிய படமே, இது ரெண்டு மாஸ் ஓரியன்டாச்சே, இது இல்லை அல்லது புத்திப்பு கொட்டக்கூடியவே, நீ எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நல்லது பண்ணிட்டே போயிட்டா இருப்பா, எங்கடா எங்கே அப்படின்னு நான் சொன்ன மாதிரி, ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு மாதிரி. அப்போ தான் நானும் என் தம்பியும் கனியும் உட்கார்கிற பொழுது, தம்பி அப்போ தான் நம்ம அந்த மைனாண்ட ஒரு படத்தில் நான் வந்து எல்லாரும் பேச கொஞ்சம் அழுக வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு என்ன இமேஜ் இந்த படத்தில் நம்ம மிகுந்தது. 500 பேர் கூட்டத்தை பார்த்துருக்கோம், 1000 பேருக்குள்ளே நடிச்சிருக்கோம், 5000 பேர் ஒய்யால, 7000 பேர் ஒட்டுமொத்த ரெண்டு கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒன்று திரட்டி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அமைச்சிருக்கோம். இது சமீபத்தி எந்த தமிழ் சினிமாவிலும் சாத்தியமில்லை. கேமராமேன் ராசாமதியிலிருந்து, மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின், சாட்டையிலிருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க எடிட்டர் நிர்மல், ஆர்ட் டைரக்டர் விஜயகுமார், சில்வா மாஸ்டர், நோபல் மாஸ்டர் அப்படின்னு லிரிக் ரைட்டர் யுகபாரதின்னு ஆரம்பித்து டிசைனர் சாவியை வரைக்கும் ஒரு நல்ல டெக்னீஷியன், நல்ல டெக்னீஷியன்ஸ் உடைய டீமை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. டெக்னீஷியன் மட்டும் இல்லாமல் நடிகர்களாக கணி சாரோட தம்பிராமையா சார், யுவன், அதுல்யா, கௌசிக், டைரக்டர் மூர்த்தி சார், ஹலோ கந்தசாமி அண்ணன், ஜார்ஜ் அண்ணன்னு சொல்லி ஒரு நல்ல நடிகர்களையும் கொடுத்தாரு. இந்த படமும் சாட்டைக்கு நிகராக, இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஒருபடி மேலவே ஒரு நல்ல படமாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பி பகவான், நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம். திரையில் சட்டையை மடித்து விட்டோம், இங்கே ஒரு புக்கு வச்சார் டைரக்டர், எல்லாம் பண்ணார். நான்லாம் இன் பண்ணதே கிடையாது, சாட்டையில் தான் இன் பண்ணி விட்டார். இன் பண்ண அப்படியெல்லாம் இருப்போமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு வந்து போயாச்சு. அப்படியே டிட்டோ ஒரு பேக்கு, அப்படியே ஒருத்தர் பசங்க கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, சார் எங்களை விட்டு போகாதீங்க சார், போகாதீங்க சார் அழுகுறாங்க. வீடியோ பார்க்குறேன், யாரையாவது அப்படின்னு சொல்லி தேடி நம்பரை தேடி அங்கே இங்கே பிடிச்ச நம்பரை பிடிச்சா சகோதரர் எடுக்கிறார், அவருடைய சகோதரர், தெரியாத நம்பர், யார் என்ன அப்படின்றப்ப தான் கேட்டேன், என்ன வேறு வேறு மாதிரி கால்ஸ் எல்லாம் வருதா, ஒரு தனி மனிதனை மாணவர்கள் இப்படி கட்டி பிடிச்சி போகாதீங்க சார்னு சொல்லிட்டாலே வேறு வேறு தாக்குதல்லாம் நடக்குமே, அதெல்லாம் நடந்துட்டுருக்கா, ஆனால் நடக்கும், அதையும் தாண்டுவோம், அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். இந்த கதையின் முதல் வித்தே மாடசாமி ஐயா தான். ஒரு வகுப்பறை ஆசிரியருக்கானதா மாணவனுக்கானதா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சார். சத்தியமாக அந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் விடையே இல்லை. முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான். அவர் எழுதின புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேள்வி இருக்குது. ஒவ்வொரு கேள்விக்கு விட தான் 50 படம் பண்ணலாம் ஐயா, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. மாணவனை எதிர்கொள்ள முடியலை அப்படின்னு அந்த ஆசிரியர் கெட் அவுட்னு சொல்லிடுறாரு, வெளியே போக சொல்கிறாரு. அந்த கெட் அவுட்ன்ற வார்த்தை தான் அந்த முழு படமே. இந்த திரைப்படம் வந்தால் எந்த ஆசிரியனும் தன்னுடைய மாணவனை வெளியே போன்னு சொல்லவே மாட்டார். வெளியே போன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸே கிடையாது. அந்த விவாதம் தான் இது, ஒன்றும் பெருசாக ஆகும் பெரிய எடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்வையாளனோடு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அந்த திரைப்படம். பேசுவோம், கடந்து கடந்து வந்து வாங்க இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம், ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கடந்து வந்திருப்போம், நம்ம ஆசிரியர் நினைவு கூறுவார். இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது.